வெல்கம் டு தி ஃபைவ். எனக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன த ஃபார்ம் டமோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு அப்புறமே கடைசியும் பாருங்க. சரி வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு காரை காமிப்பாங்க. அந்த காரில் நம்ம ஹீரோன் ஹீரோயின் ரெண்டு பேருமே லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து இங்கே ஏதோ ஒரு வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. வரவையில் ஹீரோனுக்கு பாத்ரூம் வரதுனால அவங்க ஹீரோ கார்னு போட சொல்லுவாங்க. அவரும் ஒரு ஸ்டோராக பார்த்து போயிடுவார். அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாளாகும். ஹீரோயின் கார்லேருந்து இறங்கி அந்த ஸ்டோருக்கு பின்னாடி போவாங்க. போய் பார்த்தா அங்கே மனுஷங்க யூஸ் பண்ணுற பொருளாக கிடக்கும், ஃபோன் இருக்கும், ஒரு சில பொருட்கள்லாம் கிடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அங்கேயே பாத்ரூம் போகிறாங்க. அங்கேருந்து தூரத்தில் அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காமிப்பாங்க. என்னென்னா அங்கே ஒரு மண்டபம் கிடக்கும், அங்கே சுற்றி நிறைய இடத்துல நிறைய மண்டபம் கிடக்கும். இவங்க அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அடுத்து போகும்போது பசிக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒரு கேரவன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதில் போய் வேண்டாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி வரும்போது அங்கே இருக்க ஒருத்தவன் ஹீரோனை பார்த்து சொல்லுவான், நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை, இந்த இடத்துல கிளம்பிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை வான் பண்ணுவான். ஹீரோன் இது எதோ லூஸ் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஹீரோன் கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து ஹீரோ ஹீரோனும் பெட்ரோல் பங்க்கு போவாங்க. ஏன்னா அங்கே உள்ள பெட்ரோல் பங்க்கிட்ட கேட்பாங்க இங்கேயாச்சும் பக்கத்தில் ரூம் இருக்கா தங்குற மாதிரின்னு கேட்கும்போது இங்கே பக்கத்துலேயே ஒரு கேபின் இருக்குது, அந்த இடத்துல நிறைய ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வழி சொல்லுவாங்க. இவங்களும் அந்த கேபினுக்கு போவாங்க. அங்கே ஏகப்பட்ட கார் இருக்கும். சரி இங்கேயும் நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக உள்ள போவாங்க. ஆனால் அங்கே ஏகப்பட்ட கார் இருக்கும், உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே கேபினில் ஒருத்தவன் தான் இருப்பான். அவன் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். அவனை பார்த்து ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் ரூம் என்னன்னு கேட்கும்போது அந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு ரூமை காமிச்சிட்டு போவோம். அவங்கள போய் பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பெட்டுக்கு அந்த சரி இன்னொரு பெட் இருக்குது, அதை காமிக்கிறாங்க. அது ஒரே ரத்தமாக இருக்குது, அது நம்மளுக்கு தான் காமிக்கிறாங்க. அது ஹீரோன் ஹீரோனுக்கு ரெண்டு பேருமே தெரியாது. அதுக்கு அன்றைக்கி ராத்திரி ஆகிடுது. அப்போ ஹீரோன் ஹீரோயின் ரெண்டு பேருமே ப்ரெஷ் பண்ணிட்டு அன்றைக்கி ரெண்டு பேருமே தூங்குறாங்க. அப்போ அவங்களோட பெட்டு கீழேருந்து ஒருத்தவன் மாஸ்க் போட்டு எழுந்திருக்கிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணி நம்மளுக்கு அடுத்த சீனில் காலையில் ஹீரோயினை ஒரு கூண்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ இவங்க மேகத்தை தான் கண்முடிச்சிட்டாங்க. தெரிஞ்சு ஒருத்தர் வரான், அங்கேருந்து வந்து இவங்க மேலே ஏதோ ஒரு லிக்விடை ஊற்றுறான். ஊற்றுன வந்து அவங்க திரும்பி வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்கள ஏதோ ஒரு கேபினில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க உடம்ப லாக் பண்ணி இருக்க ஒரு லேடி மாஸ்க் போட்டவன் என்ன பண்ணுறாங்கன்னா சேனாவசி போடுறான். அப்போ தான் இவங்களை வச்சு மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறக்கிற புள்ளியும் கறிக்கு யூஸ் பண்ண முடியும். இவங்களால இன்றைக்கி மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அன்றைக்கே இவங்களையும் கறிக்கு போட்டுருவோம். அதுக்கு இவங்களை கூண்டு அடைச்சு இவங்களை இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போனோம். அப்போ ஹீரோன் சுற்றி முத்தியும் பார்ப்பாங்க. வில்லேஜை பொறுத்தளவுக்கு மனுஷகரி தான் திம்பணும், மனுஷகரி தான் அவனை சப்ளை பண்ணுவானோ. அது வெளியிலேருந்து வந்தவங்கள கூண்டில் அடைச்சி அவனை கறிக்காக வளர்ப்பானோ. அடுத்து ஹீரோன் இங்கே அடிச்சு போய் ரூமில் தூக்கி போட்டு அடைச்சிட்டு போயிடுவானோ. இங்கே வர பெண்களை மில்க்காக யூஸ் பண்ணுறான்னா இங்கே வர ஆண்களை கூண்டில் அடைச்சி வச்சு கறிக்காகவே யூஸ் பண்ணுவானோ. அடுத்து அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்க ஆண்கள்லாம் காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட வாயில் ஒரு லாக் வேறு போட்டிருக்காங்க. அவர் ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் அதெல்லாம் இங்கே எதுவும் வேலைக்கு ஆகாது. அந்த வில்லேஜ் சேர்ந்த எல்லாருமே ஒரு விதமான அனிமல் சேர்ந்த மாஸ்க் தான் போட்டுருப்போம். இப்போ ஆண்களை கூண்டு அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு இந்த இடத்த சேர்ந்த மூணு பேர் வரணும். வந்து எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணி கழுத்து சுருக்கு மாதிரி போட்டு எல்லாரோட தலையிலையும் சுற்றிலாடி அடிக்கிறானோ. அடிச்சு இங்கே மூணு பேர் கறிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் நம்ம ஹீரோக்கு வேற மண்டியில் சுத்தலடி விழுந்திருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ அவனை எடுத்துகிட்டு போக மாட்டானோ. ஹீரோ தப்பிச்சுப்பாரு. இந்த இடத்த சேர்ந்த அந்த மூணு பேர் இங்கேருந்து அந்த மூணு பாடியும் கொண்டு போய் வெற்ற இடத்துல கொடுக்குறானோ. இந்த மூணு பேரில் ஒருத்தர் என்ன பண்ணானா ரெண்டு கையை பேக்கில் வாங்கி போட்டுக்கிட்டு இந்த வில்லேஜில் அவன் நடந்து போகிறான். அது எதோ பெரிய வேலை பார்த்துட்டு மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ மாசிலே இருக்குது ஆள வச்சுட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அதை இங்கே போய்கிட்டு இருக்கு. அவன் ஒரு வீட்டுக்கு போகிறான். அப்போ அங்கேருந்து ஒருத்தன் காரில் வந்து அடுத்து இங்கே இந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒருத்தவனை இங்கே மட்டும் விற்றுட்டு போகிறான். அவன் கூண்டில் தான் அவன் ஏற்கனவே அடைச்சி எடுத்துருப்பான். அந்த கூண்டோட கொண்டு ஒரு ரூமில் போட்டுட்டு இடத்த சேர்ந்தவன் இங்கேருந்து போகிறான். இந்த இடத்துல லீடர் யாருனா நீங்கள் மூட ஸ்டார்டிங்கில் கேபிளில் இருக்க ஒருத்தனை பார்த்துருப்பீங்க, விதேசமாக இருந்திருப்பான். அவன் தான் இந்த இடத்துல லீடர் மாதிரி. அவனை இந்த இடத்த சேர்ந்தவன் போய் பார்க்குறான். போய் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ அவன் கேட்குறான், நம்ம சாப்பாடு கொடுக்கணும், டெலிவரி கொடுக்கணும், மனுஷகரி சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வேலை கிச்சனில் பொறுமையாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே இங்கேருந்து இந்த இடத்த சேர்ந்த லீடர் இவங்க ஏதோ போகிறான், போய் கடந்து கத்துறான். மூணு மணி நேரம் தான் இருக்குது, இப்போ 2:30 நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வித்தியாசமானோம். இந்த இடத்த சேர்ந்தனும் இந்த இடத்த விட்டு போகிறானோம். இந்த வில்லேஜில் உள்ள இடம் இப்படின்னு பார்த்தா சுற்றி எத்தனை வில்லேஜ் இருக்கும் எல்லாருமே இதே மாதிரி தான் இருப்பானோம். இப்போ அந்த வித்தியாசமானோம் இந்த இடத்த சேர்ந்தவனும் ரெண்டு பேருமே மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறானோ. இப்போ மனுஷகரி சாப்பாடை டெலிவரி பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இவனை இங்கே சுற்றி முற்றி பார்க்குறானோ. ஒரு லேடி குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை வாங்கி வெயிட்டு போடுறானோ. வெயிட்டு போட்டு அந்த குழந்தைய ஒரே அடி தரல அடிச்சு அதை கொண்டு அதையும் சாப்பாட்டுக்கு அனுப்பிடுறானோ. அதுக்கடுத்து இவனை ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடுறானோ. அதுக்கடுத்து அந்த பெட்ரோல் பங்கில் இருந்தவன் அவன் இங்கேருந்து இங்கே வரான். வந்து இங்கே இருக்க ஒரு லேடி தான் ஒம்பிடுக்கிறான். அப்போ அந்த லேடி கண்ணப்பனம் திட்டிடுறாங்க. அப்போ அந்த நாய் வெறியே இங்கே இருக்க ஒரு கம்பி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் குத்தி கொண்டுடுறான். கொண்டுட்டு அந்த இடத்துல ஓடிடுறான். அப்போ இந்த இடத்துல சேர்ந்தவன் இந்த மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா ஒரு பொண்ணு செத்து கிடக்கா. உடனே போய் இந்த இடத்தோட லீடரான அந்த விதேசமான போய் கூட்டிகிட்டு வர
தெரிஞ்சுக்கிறாங்க. கூட்டிட்டு வந்து இது யார் பண்ணான்னு கேட்டோன்னே அந்த பெரல் பங்க சேர்ந்தவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்த சேர்ந்த லீடரான அந்த விதமாக சொல்லுவான், என்னன்னா அந்த நாய் இங்கே தான் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த நாய் போய் முதல்ல பிடிச்சிடும் சொல்லி இவங்க இருந்து அனுப்புவான். அதுக்கிட்ட அந்த நாயும் பிடிச்சி வந்துருவாங்க. அவன் வந்து என்ன மனுஷனு சொல்லிட்டு அழுவான், இதை வந்துட்டு நான் பண்ணால் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு அந்த இடத்த லீடரான அந்த விதமாக திட்டுவான். அவனை பெரல் பங்கில் தானே இருக்க சொன்னான், ஏன்டா இங்கே வந்தான் சொல்லி திட்டுறான். சரி இந்த நாய் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுது, இந்த நாய் எடுத்துகிட்டு போய் உனக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணும் சொல்லி இந்த இடத்தோட லீடரான அந்த விதமானவன் சொல்லி அனுப்புவான். அதுக்கு அந்த பெட்ரோல் பங்கு சேர்ந்தவனை காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே கூண்டு அடைக்கப்பட்டிருக்க அந்த ஆண்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குற வேலை. அதுவும் அந்த சாப்பாடு ரொம்ப கேவலமான முறையில் கொட்டுவானோ, அதை எடுத்து கூட திங்க முடியாது அந்த அளவுக்கு அந்த கூண்டுலேருந்து சின்னதாக ஒரு ஓட்டை கட் பண்ணி வச்சிருப்பானோ. அதை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்கு சேர்ந்த அந்த நாய் என்னன்னா, என்ன வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் அந்த சாப்பாடு கீழே கொட்டிட்டு அவன் எங்கே ஓடிடுவான். அந்த இடத்துல இந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிறவனா துரத்திக்கிட்டே போவான். போய் பார்த்தா அவன் அந்த இடத்தோட லீடரோட ஜாலியாக ராசி ஆகிடுவான். அதுக்கு அந்த இடத்த சேர்ந்த மூணு பேர் இங்கேருந்து ஒரு லேடி இருக்க ஒரு முக்கு போகிறோன்னா, அந்த இடத்துல அந்த லேடி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நீ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட என்னன்னா, லேடினா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மிஷின் அவங்களுக்கு நினப்பு. ஆமாம் இங்கே மனுஷங்க திங்கிற இவங்களுக்கு எங்கே மூளை இருக்க போகுது. அது போனால் அங்கே தொண்டு தூரம் வெட்டி அவளை கருகி எடுத்துகிட்டு போயிடணும். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த அவர் ரூம்லேருந்து அந்த ரூமில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட பக்கத்து ரூமில் இருக்கிறவ தான் இந்த பொண்ணு. இப்போ ஹீரோன் இருக்க ரூமோட டோரை யாரும் ஓப்பன் பண்ணுறாங்க, யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். மண்டியில் சுற்றில அடி அடி வாங்கி ரத்தத்தோடு இங்கே ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து வந்திருக்காரு. இப்போ ஹீரோவும் ஹீரோனும் இந்த இடத்த எஸ்கேப் ஆவேன் இங்கேருந்து ஓடுறாங்க. எங்கே போனாலும் இந்த வில்லேஜ் சேர்ந்தவனும் இருக்கணும். அப்படியே ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்து ஒருத்தன் துரத்த ஆரம்பிச்சிடறான் அந்த வில்லேஜ் சேர்ந்தவன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாரு. காலிலே ஒரு பெரிய லாக் மாட்டிக்குது. ஹீரோ சொல்லிடுறாரு இந்த இடத்தோட நீச்சு தப்பிச்சு போப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோனு வேறு வழியே இல்லாமல் ஹீரோ அங்கேயே விட்டுட்டு அவங்க வந்து தூரத்துக்கு ஓடி போய் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குற அவனை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வில்லேஜ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் வரானோ ஒரு கல் எடுக்கிறானோ பெரிய கல், அதை தூக்கிட்டு வந்து ஹீரோட தலையில் போட்டு ஹீரோ அங்கேயே கொண்டு வர்றானோ. ஹீரோக்கு அவர் இருக்க ரூம்லேருந்து தப்பிச்சு வந்து இதுக்கப்புறம் தப்பிக்க தெரியுமா, பாவம் இறந்து போயிட்டு ஹீரோ நீங்கள் வந்து ஓடி போய் அந்த ஆண்களை அடைச்சி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே இருக்க ஒருத்தவன்ட்ட இங்கே இதை எப்படி தப்பிக்கணும் ப்ளீஸ் எனக்கு சொல்லணும் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இருக்க ஏகப்பட்ட வண்டியில் ஒரே ஒரு பஸ் தான் ரன் ஆகும், அதான் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதான் அவனை யூஸ் பண்ணணும். அதோட சாவி எங்கே இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஹீரோனா எந்த போடுறான் அவங்க வெளியே வந்து பஸ் இல்லை, இங்கேருந்து ஒரு கார் போது அதை பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு சுற்றில் எடுத்துட்டு அவங்க எந்த ஓடுறாங்க. அந்த காரை இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவன் ஒரு இடத்துல நிப்பாட்றான். அவனோட மண்டையிலே அடித்து அவனை மயக்கம் போட்டு வச்சுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு அவங்க எங்கேருந்து எஸ்கேப் வருவாங்க. இந்த ஊரை சேர்ந்தவனும் பின்னாடி தொடர்ந்து வரணும். இவங்க அப்படி எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த கார் ரொம்ப பெட்ரோல் கம்மியாக இருக்கு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட போகாது. அது கார் ஸ்டாப் ஆகிற கண்டிஷனில் இப்படியே போனால் இவங்கள்ட்ட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க திருப்பி வேறு வழி அவங்க இருந்த இடத்துல திருப்பி விடையாடுறாங்க. அவங்க இங்கேருந்து போய் அவங்க வந்து ரூமுக்கு இன்னொரு சைடில் இருந்தால் ரூமில் இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிக்கிட்டு இங்கே இருக்க அந்த பஸ்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான சாவியும் எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸுலையும் போகிறாங்க. ஹீரோன் அந்த பஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்க கூட வந்து அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் இருந்துக்கிட்டு அவள் எதே ஷாக்காக பார்த்துக்கிட்டு தான் பார்த்தா அந்த வில்லேஜில் உள்ளனும் அந்த பஸ்ஸில் தான் இருப்பானோ அவனை எல்லாம் ஒருன்னு பார்ப்பானோ அதை ஹீரோனும் பார்ப்பா. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அதுக்கு அடுத்த சீனில் ஒரு ஸ்லோ பிஜிஎம்ல அப்படியே அந்த வில்லேஜ் சேர்ந்தவனும் ஒரு வீட்டுல காமிப்பாங்க. அவனை எல்லாம் ஒன்றா நிற்பானோ அப்படியே டேபிளில் காமிப்பாங்க. இந்த ரெண்டு பொண்ணையும் முழுசாக அப்படியே வறுத்து வச்சிருப்பானோ சாப்பிட்றதுக்காக. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா பபாய், சி யூ.